உடல்நலம் பாதிச்சா டாக்டர்கள் அதுக்குண்டான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க, ஆனால் கண்ணுக்கு தெரியாத மனசு பாதித்தாலும் நாங்கள் மருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் சங்கீதா. உடல்நலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த துறை சார்ந்த மருத்துவர்கள், இப்போ கண்ணலம்னா கண் டாக்டர் வந்து மெடிசன் கொடுப்பாரு, அதுக்குண்டான சிகிச்சைகள்லாம் கொடுப்பாரு. ஆனால் மனசு அப்படின்றது வந்து கண்ணால் பார்க்க முடியாத ஒரு ஆர்கன், மனசுக்கு எப்படி மருந்து கொடுப்பீங்க டாக்டர்? ஐ திங்க் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான க்வெஸ்சன் கேட்டிருக்கேன், அண்ட் ரொம்ப நியாயமான க்வெஸ்சனு. மனசு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியல, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், அதுக்கு அதுவும் ஸ்பெஷலி மாத்திரைனால எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு நிறைய பேர் கேட்பாங்க. மனசுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினில் வர நினப்புங்கள், அந்த தாட்ஸும்போ அதை தமிழில் தாட்ஸோ இல்லைன்னா நம்ம ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பிரெயின்னால் தான் வருது. ஸோ பிரெயின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்கன், பிரெயின்னால் தான் நம்மளுக்கு நிறைய நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வியாதிகள் ஒரு சைடில் இருந்தாலும் சைக்காட்ரிக் ரிலேட்டட் மனநலமை ரிலேட்டட் இல்னஸஸ் டிப்ரெஷனாக இருக்கட்டும், பதட்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்கிசோஃப்ரீனியா பைபோலர் இந்த மாதிரி டிசார்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பிரெயின் தான் பாதிப்பாகுதுன்னு இப்போ நம்மளோட சயின்ஸ் ஸ்டடீஸ்லாம் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியே நம்மளுக்கு பிரெயினில் இருக்கிற அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ், தட் இஸ் ரொம்ப காமனான டேர்ம் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, கெமிக்கல் இம்பேலன்ஸ். ஸோ சில கெமிக்கல் எது நார்மலாக இருக்கணுமோ அது கம்மியாகுது, சில இது கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்கணுமோ அது ஜாஸ்தியாகுது. ஸோ இந்த அப்நார்மல் லெவலில் கெமிக்கல் இருக்கிறதுனால தான் நிறையா சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸுன்னு வருது. ஸோ அதனால தான் அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் பார்த்துலாம் அதுக்குன்னு தென் மெடிசன்ஸ் டேப்லெட்ஸ்ன்னு இருக்குது. அதெல்லாம் ஒரு ஹியூஜ் சப்ஜெக்ட் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு மனப்பதட்டத்தையே எடுத்துக்கோமே, அது வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸை கொடுக்கும்? ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸாம் எழுத முடியல, சரியாக எக்ஸாம் எழுத முடியல, நான் ஃபெயில் ஆகிடுவேணும் அப்படின்ற ஒரு மனப்பதட்டம் இருக்கும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எனக்கு நான் கரெக்டான டாஸ்க் வந்து பண்ணலன்னா என் பாஸ் வந்து என்னை வந்து சத்தம் போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டம் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான பதட்டம் இருக்கும். இந்த பதட்டம் அப்படின்றது வந்து எப்படி வருது, இல்லை என்ன மாதிரியான இந்த மட்டும்தான் காரணமா, இல்லை நிறைய காரணங்கள் இருக்கா வர்றதுக்கு? இது ஏப்போ வருது, என்னத்தினால வருது, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும்போதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பதட்டம் இஸ் அ நார்மல் ரியாக்ஷன். எல்லா பதட்டமே அப்நார்மல் கிடையாது. இப்போ குழந்தைக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பதட்டம் இருக்கும், நம்ம யாரோ வண்டியில் போகிறோம் திடீர்னு வண்டி முன்னாடி யாரோ வராங்க, இப்போ ஒரு செகண்ட் நம்மளுக்கு ஒரு ஜர்க் ஒரு பதட்டமாக இருக்கும், அது நார்மல். அதேமாதிரி ஏதாவது டெட்லைன்ஸ் இருக்குது, ஏதாவது ப்ரெசன்டேஷன் இருக்குது, அந்த டைம் பதட்டம் வரும்போது நார்மல். அது எப்போ அப்நார்மல்னு கேட்டேன்னா அந்த பதட்டம் எப்பயுமே இருக்குது. சில பேருக்கு காரணம் இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு காரணம் இருந்தாலும் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், டு த எக்ஸ்டென்ட் தட் சில குழந்தைகளுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி பதட்டம் இருக்கும், பட் சில பேருக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கும் அவங்களால போய் எக்ஸாமே கொடுக்க முடியாது. அங்கே போனால் அங்கே ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுவாங்க, படிச்சுட்டு போவாங்க ஆனால் அங்கே பர்ஃபார்மன்ஸில் பார்த்தெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியாக பதட்டம் ஏ அது எப்பயுமே இருக்குது, பி அது இருக்க போகிறோம் அது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது தட் அவங்களால அந்த வேலையே முடிக்க முடியலன்னா இதெல்லாம் கொஞ்சம் அப்நார்மலான பதட்டம் விச் நீட்ஸ் ட்ரீட்மெண்ட். அது ஒரு போய் அதை கரெக்டாக அதுக்கு ஒரு ஐதர் ஒரு டேப்லெட்டோ கவுன்சிலிங்கோ டெஃபினெட்லி நீட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். உடல் சார்ந்த பிரச்சனைகள் மாதிரி தான் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. இப்போ உளவியலாளர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க அறிவுரை கொடுப்பாங்க. எப்போ வந்து மனநல நிபுணரை வந்து சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி அண்ட் மைண்டு ரெண்டுமே ஒன்று. நம்ம ஃபார் த சேக் ஆஃப் நம்ம ப்ரொஃபஷனுக்காக அண்ட் பிகாஸ் மெடிசன் ரொம்பவே வாஸ்ட், ரொம்பவே ஒரு அட்வான்ஸ், நிறைய விஷயம் படிக்கிறது, ஒரே டாக்டரால் டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாமே பண்ண முடியாது, எல்லாமே ஞாபகம் வச்சு ட்ரீட் பண்ண முடியாதுனால தான் ஃபார் த சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் சேக் ஆஃப் ஃபார் த பேஷண்ட்காக நம்ம நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் நிறைய டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பட் ஆஸ் எ ஹியூமன் பாடின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் அண்ட் பாடி இஸ் த சேம். அண்ட் அதனால் ஸோ இது நான் என்னோட நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு பிரச்சனை உடம்புல இருந்தால் நம்ம உடம்பு சம்மந்தமான டாக்டர், அந்த சிஸ்டம் சம்மந்தமான டாக்டர் போகிறோம். சில டைம் நம்ம மனசு சரியில்லை, மனசு சரியில்லாததுனால நம்மளால் ஒரு நார்மலான ஒரு லைஃப் ஒரு சந்தோஷமான லைஃப் லீட் பண்ண முடியலன்னா அதுக்குங்கிற டாக்டர்கிட்ட போகிறதுல ஒன்றுமே தெர் இஸ் நோ ஷேம், ஒரு ஸ்டிக்மா கிடையாது. அண்டு போய் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா ஆக்சுவலி ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் கெட் பெட்டர். என்ன மாதிரியான மனநல பிரச்சனை வந்து ரொம்ப சிவியராக இருக்கக்கூடியது, அதாவது பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடியது, இந்த பேஷண்ட்டை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஸோ இவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் தான் கொடுக்கணும் இல்லைன்னா டேப்லெட்ஸ் தான் கொடுத்து அவங்கள கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்ற நிலைக்கு இருக்கிறவங்க யார்? சில இல்னஸஸ் இப்போ ஸ்கிசோஃப்ரீனியான் இருக்குது,
இல்லைனா பைபோலர் இல்னஸ் இந்த மாதிரியா இல்னஸில் என்ன ஆகுனா அவங்க பேஷண்ட் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, நிறைய அவங்களுக்கு கோவம் வரும், ஒரு மாதிரி அவங்க தூங்க மாட்டாங்க, தனியாக பேசின்னு இருப்பாங்க. சில டைம் நிறையா பேர் வீட்டில் இருக்கிறவங்க மேலேயே சந்தேகப்படுறவங்க, வெளில வேலைக்கு போகிறவங்க சந்தேகப்படுறாங்க, எல்லோரும் எங்களை பற்றி பேசுகிறாங்க, இந்த மாதிரியாக சொல்கிறவங்களெல்லாம் முதல்ல போய் சைக்கியாட்ரிஸ்ட் காட்டி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும். எதுக்குன்னா இவங்களுக்கு கவுன்சிலிங் கிடையாதுன்னு கிடையாது, பட் இவங்க கவுன்சிலிங் பண்ணோன்னா இவங்க மைண்டு கொஞ்சம் காமாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காதில் பேசுகிற சத்தம் இதெல்லாம் கம்மியாக இருக்கணும். இதுக்கெல்லாம் முதல்ல மருந்து தேவை. அதேமாதிரியாக சில வயசானவாள்லாம் பார்த்தீங்கன்னா அபவ் 60 இருக்கிறவாள் சில டைம் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க, செத்து போயிடணும், இல்லைனா சூசைடை பற்றி அடிக்கடி பேசுகிறாங்க, இல்லை எப்போ பேர் ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கேன், செத்து போயிட்டா நல்லது, இந்த மாதிரியாக ரிப்பீட்டடாக இந்த மாதிரியாக பேசுகிறாங்கன்னா எல்டர்லி பாப்புலேஷன் எப்பயுமே சூசைடை பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் காட்டணும். அது வெறும் வயசானவங்களை பேசுறதுன்னு நம்ம வெறும் விடக்கூடாது, இது ஒரு டிப்ரெஷனாக கூட இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரியாக வயசானவங்களுக்கு டிப்ரெஷன் இருந்தால் அவங்க ரொம்ப ஹை ரிஸ்க் சூசைட் கமிட் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லைனா ஒரு கில்ட்டி சென்சேஷனில் தண்ணியே ஒரு நம்ம எல்லாருக்கும் பாரமாக இருக்கும் அந்த ஃபீலிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனா டெஃபினட்டாக அவங்கள போய் ஒரு டாக்டரை போய் காட்டணும். அதேமாதிரி இந்த ஏஜ் குரூப் ஒரு 60+ ஏஜ் குரூப்புக்கு மெமரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வெறும் சாமான நேத்திங்க வச்சு அதை மட்டும் இல்லாமல் பட் பேரெல்லாம் மறக்கிறாங்க, ரொம்ப சீக்கிரம் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, பயிற்சி புதுசாக கலந்து பேசுகிறாங்க, சட்டுப்பட்டு ஞாபகம் வரமாட்டேங்க, பேர் ஞாபகம் வரமாட்டேங்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் முதல்ல போய் டாக்டர்கிட்ட காட்டணும். அதேமாதிரி சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஸோ டயபெட்டிஸ் இருக்குது, இல்லைனா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஸ்ட்ரோக்கு, ஸோ ஒரு சைடு கை காலில் பேரலிசிஸ் ஆட்டம் இருக்கிறவாளுக்கு, இந்த மாதிரியாக பேஷண்ட்ஸ்க்கு புதுசாக ஒரு சைக்கியாட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா புதுசாக ஒரு பதட்டமாக இருக்குது, ஒரு மன அழுத்தமாக இருக்குது, இல்லைனா சில டைம் காதில் பேசுகிற மாதிரியாக அந்த மாதிரியாக கம்ப்ளைண்ட்ஸ், ஸோ நிறைய மெடிக்கல் கண்டிஷன் சேர்ந்து இருக்கிறவா திடீர்னு இப்போது கொஞ்சம் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள முதல்ல போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டோ இல்லை போய் டாக்டரை போய் டெஃபினட்டாக பார்க்கணும். அதேமாதிரியாக பதட்டம் மன அழுத்தம் இது வெறும் மைல்டாக மட்டும் இல்லை பட் நிறைய இருக்குது, அவங்களால ஒரு வேலைக்கு போக முடியல, அவங்களால ஒரு காத்தால் ஏந்து ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லைன்னா ஸ்கூலுக்கோ கடகணும் கிளம்ப முடியல, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்குது, செத்து போயிடணும் இந்த மாதிரி அடிக்கடி சூசைடல் தாட்ஸ் வருது, இல்லைனா அதை பற்றி பேசுகிறாங்க டு த எக்ஸ்டென்ட் தான் அவங்களால ராத்திரி தூங்க முடியல இல்லைனா தூங்கிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம சிவியர் எண்டில் பார்க்குறோம். சிவியரான சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் முதல்ல போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கணும். எதுக்குன்னா சில டைம் சைக்கியாட்ரிஸ்ட் அசஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த ஸ்டேஜ் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க காமாக இருக்காங்க, இப்போ போய் கொஞ்சம் சைக்காலஜிஸ்ட்டை போய் பாருங்க. ஸோ தட் இஸ் ஒரு ஜாயிண்ட் டீம் ஒர்க்கிங் எப்பயுமே நல்லது, ஒரு ஜாயிண்ட்டாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டும் சைக்கியாட்ரிஸ்ட்டும் சேர்ந்து ஒரு பேஷண்ட்டை எஸ்பெஷலி சிவியர் எண்ட் ஆஃப் இல்னஸஸை ட்ரீட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் த பேஷண்ட். ஓகே, இப்போ வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் மனநல பிரச்சனை அப்படின்னா உடனே ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமாலலாம் பார்த்துட்டு எல்லாருமே தவறாக தான் வந்து நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு மனநல பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னாலே வந்து டாக்டர் வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்ன வகையான நோயாளிக்கு கொடுக்கப்படுறது? ஓகே, அது ஆக்சுவலி நாங்களாம் மெடிக்கல் டேர்மில் அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் சொல்ல மாட்டோம், அதுக்கு ஒரு பேர் உண்டு, எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி ECT-னுவோம். அது என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் எண்ட் ஆஃப் த டிப்ரெஷன். சிவியர் எண்டு எந்த விதத்தில் சொல்லணுன்னா வேறு பேஷண்ட் சாப்பிட்றதே இல்லை, சாப்பிடவே மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, நம்ம கொடுக்குற டேப்லெட்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, எனக்கு டேப்லெட்லாம் வேணாம், ஆனால் அடிக்கடி சூசைடல் தாட்ஸ் வருது, இல்லை சூசைட் பண்ணுற முயற்சி பண்ணுவாங்க, அண்ட் டாக்டர்கிட்ட வரமாட்டேன், வந்தாலும் கொடுக்குற மருந்தை எடுத்துக்க மாட்டேன், இந்த மாதிரியா பேஷண்ட்ஸுக்கு தான் நம்ம மெயின்லி ECT-ங்கிறது கொடுக்கறது. அதேமாதிரியா சில டைம் ரொம்ப வைலண்ட்டான பேஷண்ட், யாரை முதல்ல நம்ம மருந்து கொடுக்குறோம், சில டைம் டேப்லெட் கொடுக்குறோம் அது சரியில்லை, இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணலனா ரொம்ப சிவியர் எண்ட் ஆஃப் த வெரி அக்ரெசிவ் பேஷண்ட்க்கு நம்ம சில டைம் ECT கொடுப்போம். இன்னொரு விஷயம், முதல்ல நம்ம சினிமாலெலாம் பார்த்த மாதிரியெல்லாம் இப்போலாம் யாருமே ஷாக் ட்ரீட்மெண்ட் அங்கே வெறும் ஒரு ரூம்க்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய கை காலை பிடிச்சிட்டு வெறும் ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இப்போ ECT கிடையவே கிடையாது. ECT நார்மலி பார்த்தீங்கன்னா நவடேஸ் ஒரு ரொம்ப ஒரு சேஃப் என்வாயர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ பேஷண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அனஸ்தீஷியா, ஒரு ஜெனரல் அனஸ்தீஷியா, ஒரு ஷார்ட் ஆக்டிங் ஜெனரல் அனஸ்தீஷியா கொடுப்போம். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட அனஸ்தீஷியா கொடுப்போம். எதுக்குன்னா நம்ம இப்போ முயற்சின்னு இருக்கிற பேஷண்ட்டு கத்தின்னு இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம அது கொடுத்தா அதுவே ஒரு ட்ராமாவாக ஆகிடும். ஸோ பேஷண்ட் நம்ம முதல்ல கொஞ்சம் செடேட் பண்ணோம். அதேமாரியாக அந்த ஜர்க் நம்ம ECT அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், கை கால்லாம் கொஞ்சம் ஜர்க் ஆகும். எதுக்குன்னா அந்த ECT கொடுக்க போகிறோம், நம்ம பிரெயினில் ஒரு ஸ்மால் ஒரு ஃபிட் ஒரு சீஜர் வர மாதிரியாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த சீஜர் வரும்போதும் கை கால் கொஞ்சம் ஜர்க்கினஸ் இருக்கும், அந்த ஜர்க்கினஸ் வரும்போதும் பேஷண்ட் தண்ணியே ஹர்ட்
தண்ணியை கொஞ்சம் கை கால்லாம் எதுவும் வலிக்காமல் இல்லைன்னா எந்த போனுக்கும் எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மசில் ரிலாக்ஸன் கொடுப்போம். ஸோ அப்படின்னா என்னென்னா அந்த கை காலில் சடன் ஜர்க்கி மூமெண்ட் கூட இருக்காது. அதேமாரி அங்கே ஆல்வேஸ் அங்கே ஒரு அனஸ்தெட்டிஸ்ட் டாக்டர் இருப்பாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க. ஷாக்குன்னு கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு கரண்ட் கொடுக்குற மாதிரியாகவும் கிடையாது, ஒரு மெஷர்டாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் கொடுப்போம். அதுவும் நம்ம மெஷர் பண்ணுவோம் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவை, ஏன்னா எவ்வளோ கொடுத்தா அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்ஸ்க்கு இருக்குன்னு அந்த விதத்தில் தான் நம்ம ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். யூஸ்வலி இசிடி கொடுத்த அப்புறம் ஒரு 2-3 hours பேஷண்ட் ஒரு மானிட்டரிங்கில் இருப்பாங்க, அவங்களோட பிளட் ப்ரெஷர் பல்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஒன்ஸ் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்த அப்புறம் கொஞ்சம் பேஷண்ட் கொஞ்சம் பெட்டர் ஆன அப்புறம் பார்த்தோன்னா அந்த டைம் சேம் டே வீட்டுக்கு அனுப்புவோம். ஸோ சினிமாவில் நடக்கிற மாதிரியெல்லாம் இங்கே இசிடியில் யாரும் கொடுக்குறது தவறான புரிதலை தான் சினிமாவில் காட்டியிருக்காங்க. கரெக்ட் மேம். இன்னொரு விஷயம், பொதுப்படையான ஒரு கேள்வி. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து மனசு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டை தான் நம்ம வந்து காட்டுவோம். எப்படி வந்து இது இன்டர் ரிலேட்டட், ஹார்ட்டுக்கும் ஒரு சிந்தனைக்கும் வந்து எப்படி இன்டர் ரிலேட் ஆகுது? ஏன்னா எண்ணங்களோட குவியல் தான் வந்து மனம் அப்படின்றது, இதனால வந்து ஹார்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஐ திங்க் இது பல வருஷமாக இது நடந்துட்டு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேயா இல்லைன்னா இந்த ரோஸ் டே அதெல்லாம் சொல்கிறோம், அப்பவும் நம்ம ஹார்ட்டை தானே வரைஞ்சி காட்டுறோம். ஸோ அண்ட் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரியா, நம்மளுக்கு மனசில் ஏதாவது ஒரு வருத்தம் ஏதாவது இருக்கும் உடனே நம்ம கையை இங்கே தான் வச்சுக்கிறோம். ஸோ இது ரொம்ப வருஷமாக இந்த கனெக்ஷன் தட் இமோஷன் அண்ட் ஹார்ட் அந்த மாதிரியே நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் ப்ராபப்ளி தெர் இஸ் சம் ட்ரூத் இன் இட், பிகாஸ் நம்ம ரொம்ப வருத்தமாக ரொம்ப பதட்டமாக இருக்க போகிறோம், நம்மளுக்கு அந்த நெஞ்சு இடத்துல ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஹெவினஸ்ஸோ இல்லை ஒரு படப்படப்போ நம்மளுக்கு அங்கே இருக்குது. ஸோ நம்ம நம்மளோட இமோஷ்னல் ரெஸ்பான்ஸு நம்ம உடம்புல சில சேஞ்சஸ்லாம் எடுத்துன்னு வருது, அண்ட் ஒன் ஆஃப் த சேஞ்சஸ் அது நம்ம ஹார்ட்டுக்கும் அஃபெக்ட் பண்ணுறது. ஸோ அதை கை வச்சுக்கிறதுல தப்பு இல்லை, பட் அதுக்கு ஃபுல்லாக நம்மளோட மைண்டு நம்மளோட மனசே அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறது ப்ராபப்ளி இஸ் நாட் ரைட்டு. எந்த நேரத்தில் சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும், எந்த நேரத்தில் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் ஷாக் ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பற்றின நிறைய குறிப்புகளை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்ன்ற பழமொழி எதுக்கு பொருந்துமோ இல்லையோ தெரியாது, ஆனால் மனநலத்துக்கு நல்லாவே பொருந்தும். எனவே வாய் விட்டு சிரிங்க, நோய் விட்டு போகும் அப்படின்ற ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காங்க டாக்டர் சங்கீதா. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.